ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பொதிகை மலையையும் தன் பொருணை ஆறு நம்ம தாமிரபரணியும் வரைகிறோம். கூடவே நம்ம திருநெல்வேலியோட சிறப்பான ஒரு பாலம் சுலோச்சனா முதலியார் பாலத்தையும் இந்த ஓவியத்தில் சேர்த்து வரைஞ்சிருக்க முயற்சி பண்ணியிருக்கிறேன். கேன்சன் பேப்பரில் வாட்டர் கலரும் கொஞ்சம் அக்ரலிக்ஸும் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்கை ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த ஓவியம் வரையும் போதே நம்ம இந்த பொதிகை மலை பற்றியும் தன் பொருணை ஆறு தாமிரபரணி பற்றியும் சில தகவல்களோடு இந்த பெயிண்டிங்கை பார்ப்போம். பழங்காலத்தில் நம்ம தமிழ்நாடு சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு என்று மூன்று பிரிவுகளாக பேசிகிட்டு இருந்தோம். அதில் இந்த பாண்டிய நாடு அப்படிங்கிற பகுதி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களை அடக்கிய பகுதியாக இருக்கும் ஏன்னா இலக்கியங்கள் அப்படி தான் சொல்லுது. அப்போது இந்த இடத்துல தான் இந்த பாண்டிய நாடு தான் இலக்கியங்களில் அதிகமாக பேசப்படும் நாடுகளே ஒன்றாக இருக்குது. பாண்டிய நாடு பழம்பெரும் நாடு அப்படின்னு பாராட்டு நிறைய பெற்றிருக்கு. இங்கே தான் நம்ம செந்தமிழ் மொழி பிறந்து வளர்ந்து சிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. முதல் இடை கலைச்சங்கங்களும் இங்கே தான் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்ம இந்த பாண்டிய நாட்டோட ஒரு முக்கியமான மலைப்பகுதி தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை மேலை மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வடக்கு கோவை மதுரை மாவட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு இருக்குது. இந்த மலைத்தொடரில் முக்கியமான ரெண்டு கணவாய்கள் இருக்குது. ஒன்று நம்ம செங்கோட்டை பக்கத்தில் ஆரியங்காவு கணவாய், இது ஒரு சின்ன கணவாய் தான். அடுத்தது வடக்கு பகுதியில் நாங்குநேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கணவாய், இது ஆரல் ஆம்பொழி கணவாய். இன்றைக்கி இதைத்தான் நம்ம ஆரல் வாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு கணவாய்களும் மிக சிறப்பு வாய்ந்தவை. இந்த கணவாய் விளையாடக்கூடிய காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும், அதனால தான் நம்ம நிறைய விண்டும் இல்லை அந்த கணவாய்கள் பக்கத்தில் பார்க்கலாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட முடிகள் குடும்பி மாதிரி சின்ன சின்ன மலை உச்சிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சிறப்பான ஒரு மலை உச்சியை பற்றி பேச போகிறோம். நம்மளுடைய பொதிகை மலை பகுதியை பற்றி பேச போகிறோம். பாபநாசத்துக்கு பக்கத்தில் ஒரு அகன்று விரிந்த பகுதி அந்த பொதிகை மலை அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய தென்மேற்கு பருவக்காற்றையும் வடகிழக்கு பருவக்காற்றையும் முழு பயணையும் நம்ம மாவட்டம் அடையிறதுக்கு இந்த மலை மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இதை மக்கள் ஏக பொதிகை அப்படின்னு பாராட்டுறாங்க. இங்கே தான் நம்ம சிறப்பான தன் பொருணை ஆறு தாமிரபரணி இங்கே தான் தோன்றுது. இதோட தெற்கு மலைமுடி பார்த்திங்கன்னா ஐந்து சின்ன சின்ன முகடுகள் மாதிரி தெரியும், அந்த ஓவியத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் இது ஐந்தலை பொதிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதோட தொடர்ச்சி நம்ம கடைசியாக முடிகிற இடம் மருந்து வாழ் மலை குமரி முனையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொதிகை மலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தென் நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பொன்முடியாக இருக்குது. இதுக்கு மலையம், மாமலை, தென்மலை, தமிழ்மலை, அகத்தியர் மலை, பொதியம், பொதியமலை, பொதிய மாமலை, ஏக பொதிகை அப்படின்னு நிறைய பேர்கள் இலக்கியங்களில் கூப்பிட்டுருக்குறாங்க. இதில் அகில், சந்தனம், தேக்கு இன்னும் நிறைய பொக்கிஷமான பொருட்கள் பொதிந்திருக்கிறதுனால புதையல் போல் பொதிந்திருக்கிறனால இதை பொதிகைன்னு சொன்னாங்களா அப்படின்னு நிறைய இடத்துல விவரிச்சிருக்கிறாங்க. இதோட சிறப்பை பற்றி பேசும்போது பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள். இந்த பாடலில் பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம பொதிகை மலையை தான் குறிக்குது அப்படின்னு இலக்கியங்களில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பாண்டிய மன்னனை பாராட்டும் போதும் தென்னம் பொறுப்பன் அப்போ பொறுப்புங்கிறது நம்ம பொதிகை மலையை தான் குறிக்கிறாங்க. இங்கே இமயமலைக்கு இணையாக இந்த மலையை நிறைய இடங்களில் பாராட்டி பேசியிருக்கிறாங்க. ஒரு சேர மன்னனை புகழ்ந்த புலவர் ஒருத்தர் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்று நடுக்கு இன்றி வாழ்க, அப்போது எந்த விதமான அசைவு இல்லாமல் நிலையாக வாழணும், அதுக்கு இமயத்தையும் நம்ம பொதிகை மலையும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பொதிகை மலையில் கிட்டத்தட்ட 2700 வகைக்கும் மேலான மருந்து செடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. திருவிதாங்கூர் மகாராஜாவே இங்கே வந்து ஒரு வானிலை மையம் அமைச்சதாக தகவல்களும் இருக்குது. இந்த மருத்துவ தன்மையுள்ள காற்றும் நீரும் அந்த மலைச்சாரல் தான் நம்மளை வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக வாழ வைக்கிறதுன்னு நம்ம இன்னும் சந்தோஷமாக சொல்லலாம். இதில் முக்கியமான ஒரு அருவி நம்ம குற்றால அருவி. கால்டுவெல்லே இந்த குற்றால அருவியை பற்றி இதனோட புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. உலகத்துள்ள சுத்தமான நீர் ஊற்றுகள் அந்த குளிக்கக்கூடிய அருவிகளில் நம்ம அருவி ஒன்று அப்படின்னு ரொம்ப பெருமையாக அதை எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த குற்றால அருவிகளோட ஓவியங்களும் நம்ம கல்கத்தாவுக்கு போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூசியமில்
மிக பெரிய பெரிய ஓவியங்களாக வச்சுருக்காங்க. தமிழ் தென் தமிழகத்தோட ஓவியங்களில் குற்றாலர்விகள் பாபநாசரியோட ஓவியமே ரெண்டு மூணு ஓவியங்களை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. இங்கேருந்து பிறக்கக்கூடிய மிக சிறந்த நதிகளில் ஒன்று தான் நம்மளுடைய தன் பொருணை ஆறு. இதை நம்ம இன்றைக்கி தாமிரபரணி அப்படின்னு கூப்பிடுறோம். இதை பெயர்க்காரங்கள் நிறைய சொன்னாலும் இலக்கியங்கள் இதுக்கு பேர் பொருணை ஆறு இல்லைனா தன் பொருணை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தன்னில் மூணு சுழின்னு போட்டிருக்கிறாங்க, குளிர்ந்த நீர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இது ஏன் பொருணைன்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. பொதிகை மலையிலே ஆண்டின் பெரும்பகுதி மலை பொழிவதால் மலை முழுவதும் நீர் பெருகி வழியும், அவ்வெள்ளம் பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும், பொங்கி வரும் நீர்பெருக்கு நிலத்தினை ஊடறுத்து ஓடி வரும், நீர் அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதும், கற்களையும் பாறைகளையும் சாடும், கரைகளில் வந்து தாக்கும், அந்நீரோட்டம் நீண்ட போராட்டம் போன்று தோன்றும், அலைகள் பொருளது போன்றே மோதி வரும். பொரு என்ற தமிழ் சொல்லுக்கு போரிடு என்று பொருள். எனவே பொருணை என்பது அலைமோதி போரிடும் இயல்பினது என்றும் பொருளுள்ளதாகும். இப்படி ஒரு விளக்கத்தை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அப்போது ஒரு புலவர் ஒருத்தர் கல் பொருது இறங்கும் மல்லல் பேராறு அப்படின்னு நம்ம பொருணையாரை பாராட்டியிருக்கிறார். அப்போ அந்த அலைகள் முட்டி மோதி வரக்கூடிய அழகை ஒரு போருக்கு இணையாக வச்சு பேசியிருக்கிறாங்க. அதனால் இது பொருணை ஆறு அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தவழ்ந்து செல்வது. அதில் 24 கிலோமீட்டர் மலைகளிலே தவழ்ந்து போயிருது. மீதி 96 கிலோமீட்டர் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் சமநல பரப்பில் பறந்து போய் புன்னைக்காயில் பக்கத்து மன்னாரோட போய் கலந்துருது. அப்போது இந்த தன் பொருணை ஆறு ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரத்துலேருந்து விழுது. 30 மீட்டர் உயரம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த மலைப்பகுதி. அதை நம்ம வான தீர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை பான தீர்த்தம்னு சொல்கிறோம். மிக சிறப்பான அருவிகளில் அதுவும் ஒன்று. எளிதாக செல்ல முடியாத ஒரு பகுதி. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கும் நம்ம அதை கடந்து சென்று அங்கே போய் குளிச்சிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அருவி. அந்த இடம் மட்டும் இல்லை, அதிலேருந்து கடந்து வரக்கூடிய பாபநாசம் வரைக்கும் நம்ம எங்கே குளித்தாலும் அந்த நீருக்கான மருத்துவ குணம் சொல்லப்படும். பாபநாசத்துக்கு அப்புறம் தான் சமதள பரப்பில் இது ஓட ஆரம்பிக்குது. பாபநாசம் பக்கத்தில் தான் அகத்தியர் கோவில் இருக்குது. அங்கே அவர் வழிபட்ட ஒரு முருகன் கோவிலும் இருக்குது. கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருக்குது. அப்போ இது எல்லாமே இலக்கியங்களில் நம்ம தன்பொருணையார் தாமிரபரணி பற்றிருக்கக்கூடிய சான்றுகள். அந்த காலத்தை பண்டைய காலத்தை ராமாயண காலத்தில் மகாபாரத காலத்திலேயே அவங்க எழுதக்கூடிய புத்தகங்களில் இலக்கியங்களில் புறநானூராக இருக்கட்டும், இளங்கோவடிகள் எழுத சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளுடைய தாமிரபரணி பற்றியும் பொதிகை மலை பற்றியுமான குறிப்புகள் நிறைய விரவி கிடக்கிறன. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பொதிகை மலை அடிவாரத்திலையும் தாமிரபரணி தவழ்ந்து செல்லக்கூடிய இந்த மாவட்டத்திலையும் நம்ம இருக்கோங்கிறது நமக்கு மிக மிக ஒரு பெருமையான விஷயம். அப்போது இது பழங்கால பாண்டியர்கள் இதை பொன்மலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மக்கள் இதை தென்மலை அப்படின்னு பேசுகிறோம். அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு எல்லையாக திகழும் இந்த பொதிகை மலை நம்ம தமிழகத்தின் பொன்முடி அப்படின்னு சொல்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிச்சயமாக நம்மளோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.